வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் இன்னைக்கு நாம் திருவள்ளூர் பக்கத்தில் காக்கலூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் இருக்கக்கூடிய சிவன் கோவில் செண்பகவள்ளி உடனுரை காரணீஸ்வரர் இந்த கோவில் எங்க குடும்பத்துக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு கோவில் எங்களுடைய மாமனார் சிவனரி திருத்தொண்டர் செல்வகணபதி அவர் கட்டின கோவில் அவர் வந்து மூணு கோவில் இதுவரைக்கும் வரைக்கும் மண்ணுக்குள்ள புதையுண்டு கிடந்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சு கட்டியிருக்காரு அதுல இது மூணாவது கோவில் அந்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இந்த கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறு இருக்கு ஒரு 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாறு எல்லாம் இதில் இருக்குது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு எங்கள் மாமனார் வந்திருக்கும்போது இந்த ஊரில் எங்களை எங்களோட நேட்டிவ் பிளேஸில் இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து பெருமாள் ஐயா மாரியம்மால்னு ஒரு தம்பதி ஒருத்தவங்க இரு இருந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து மாமாவை கூப்பிட்டு வந்து ஏன்னா எங்கள் ஊர்லேயும் மாமனார் வந்து மண்ணுக்குள்ளே புதையுண்டு கிடந்த சிவலிங்கத்தை தான் எடுத்து கட்டியிருந்தார் அண்ணாச்சி இங்கேயும் வந்து ஒரு மண்ணுக்குள்ளே புதையுண்டு கிடந்த லிங்கம் இப்போது இந்த குளத்து பக்கத்தில் பெரிய லிங்கமாக வெளியே எடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்து அதை அண்ணாச்சின்னு சொல்லி மாமாவை கூப்பிட்டு வந்து அந்த லிங்கத்தை காமிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் இது பல்லவன் காலத்தில் கோவிலாக இருந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிவலிங்கம் கிடைக்கும்போது கூடவே என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு நந்தியம்பெருமான் ஒரு பைரவர் இந்த மூணு சிலையும் வந்து மண்ணுக்குள்ளே இருந்து கிடச்சிருக்கு எங்கள் மாமனாருக்கு இந்த கோ இந்த சிவலிங்கம் வெறுமனே எடுத்து அப்படியே வச்சுருக்காங்க இந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் இதுக்கும் நம்ம கோவில் கட்டணுன்ற ஒரு எண்ணமும் வந்து தோன்றியிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த மாரியம்மாள் அப்படிங்கிற அவங்க தான் அவங்க இன்னைக்கு இல்லை அப்படின்னா கூட இன்றைக்கி இத்தனை பேர் வழிபடக்கூடிய இந்த கோவில் உருவாகிறதுக்கு அவங்க தான் முழு முதல் காரணம்ன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிவலிங்கம்னு சொல்கிறாங்க இதை வந்து அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து பார்த்துட்டு இது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இதோட அமைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஆவுடை வந்து எப்போதுமே ரவுண்டு ஷேப்பில் வரும் இதில் மட்டும் ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கு ரொம்ப வித்தியாசமான லிங்கம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் வந்து எனக்கு ரொம்ப தொடர்பு உள்ள ஒரு விஷயமாக மாறுச்சு என்ன அப்படின்னா மாமா இருபத்தி நாலு மணி நேரம் இந்த கோவிலை பற்றியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் வந்து சென்னையில் விருதுநகர் நடார் மென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு இருந்தாலும் அவருக்கு இந்த கோவிலை எப்படினாலும் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பணிகள் நிறையவே செய்ய ஆரம்பிச்சாங்க அங்கே கோ அங்கே மேன்ஷனில் வந்து தங்குற வெளிநாட்டுக்காரங்க வெளியூர்காரங்க எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு சிவலிங்கத்துக்கு நாங்கள் கோவில் கட்டுறோன்னு சொல்லி அது மூலமாக நிறைய பேருக்கு வந்து அதை டொனேஷன் கொடுக்க வச்சு அதை வச்சு இந்த கோவில் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன ஒரு ஆசை அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து கருங்கல்லால் கட்டணும்னு ஆசைப்பட்டார் இந்த கோவில் அமைப்பு பார்த்திங்கன்னா கருங்கல்லால் கட்டியிருப்பாங்க அதை அப்படி ஒரு பெரிய இதுவாக எடுத்த உடனே இதை வந்து முடிக்கிறதுன்றது ரொம்ப வருஷம் ப்ராசஸ் ஆகிடுச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து வேலை நடந்துகிட்டே இருக்குது பணம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாமாவும் பெருமாள் ஐயாவும் டூர் எல்லாம் நிறைய கண்டெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா மாமா நிறைய சொற்பொழிவு இதெல்லாம் பேசுறதுனால மாமாக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அதனால அவங்க எல்லாரையும் பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு டூர் போக ஆரம்பிச்சாங்க அந்த டூர் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை அன்றைக்கே பிரிப்பாங்க அதாவது திருக்கடவூர் இங்க நம்ம தேவார ஸ்தலம் பாடல் பெற்ற ஸ்தலம் எல்லாத்துக்கும் டூர் கூப்பிட்டு போக ஆரம்பிச்சாங்க இந்த ரெண்டு பேர் மட்டுமே அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க உட்காந்து அன்றைக்கி டூர் முடிச்சுட்டு வந்து உட்காந்து கணக்கு பார்த்து மிச்சம் இருக்கிறத அப்படியே கொண்டு வந்து இந்த கோவிலில் வந்து திருப்பணிக்காக ரெண்டு பேருமே கொடுப்பாங்க அவ்வளோ அழகாக இதையெல்லாம் பிஸ்னஸாக பண்ணுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அப்படின்னா கூட அதை வந்து ஆத்மார்த்தமாக இந்த சிவனுக்கு செய்யக்கூடிய தொண்டாக நினச்சி அதை இருந்தாங்க ஆனால் இது வந்து மாமா மட்டுமே இருந்த வேலை மாமா இருப்பாங்க அத்தை அவங்கள மாமாவுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க என்றைக்குமே ஆப்போசிட்டாக பேச மாட்டாங்க அது மாதிரி நாங்கள் எதில் இது இதில் இன்வால்வே ஆகாமல் தான் இருந்தோம் நாங்கள் மா கொழுந்த எல்லாருமே இருக்காங்கன்னா கூட யாருமே இதில் நாங்கள் இன்வால்வ் ஆகலை ஆனால் மாமன் ரொம்ப தீவிரமாக இருக்காரு அப்படின்றது எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்காக ஒரு ஜோசியத்தை எங்கள் மாமனார் ஆக்சுவலி ஜாதகம்லாம் பார்க்க வரமாட்டார் ஆனால் குழந்தனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுக்காக அவரை நம்ம பார்க்க போகலான்னு சொல்லி அத்தை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்துருந்தாங்க அப்போது அங்கே வந்து பார்க்கும்போது அவர் சொல்கிறது நல்லாயிருக்கு கரெக்டாக சொல்கிறாருன்னு ஒன்று எங்கள் மாமா கேட்ட அவர் அவரை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கும்போது அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி இந்த கோவிலோட திருப்பணி நான் எப்போ செஞ்சு முடிப்பேன் எனக்கு இது ஒரு பெரிய ஏக்கமாக இருக்குது அப்படின்னாரு இப்போ அப்போ தான் எனக்குமே வந்து புரிஞ்சது மாமா வந்து இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு ரொம்ப வருஷமான அந்த வேலை நடந்துக்கிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் கும்பாபிஷேகம் பண்ண முடிஞ்சது அதுக்கும் கூட வந்து திருவருளில் ஒவ்வொருத்தரையாக கொண்டு வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்னோட பொண்ணு கனவுல இந்த கோவில் தெரிஞ்சது என்னோட ரெண்டாவது பொண்ணு அப்போ அவள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் படிச்சுட்டு இருப்பாள் அவளுடைய கனவுல இந்த கோவில் அதாவது நம்ம ரெண்டு பேரும் அந்த கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோமா ஆனால் நம்மளுக்கு வழி தெரியலை கனவுல அவளுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு நானும் அவளும் போகிறோம் ஆனால் அதில் வந்து கோவிலுக்கு வழி தெரியலை அப்போ நம்ம இதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தெரியாமல் ஒரு க கொளக்கரை பக்கத்தில் நிற்கிறோமா திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மாடு கூட்டம் வருது கழுத்து நிறையா மணி கட்டுன மாடு கூட்டம் வருது அதை ஃபாலோ பண்ணியே நம்ம வர்றோம் வந்தால் அந்த கோவில் வாசல் வந்ததுமா உள்ள பூஜைக்கெல்லாம் ஆள் இல்லை நீங்கள் இந்நேரம் வந்திருக்கீங்கன்னு யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பூசாரி ஒருத்தர் சைக்கிளில் வந்து இறங்கி உள்ளேருந்து அள்ளி திருநீர் அள்ளிட்டு வந்து என் கையில் கொடுத்தாருமா அப்படின்னா அன்னைக்கிலேருந்து நாங்கள் அப்போது எங்களோடய டான்ஸ் ஸ்கூல் நல்லா ரன் ஆகிட்டு இருந்த டைமு ரன் ஆகிட்டுருக்கு இப்போவும் அந்த டை அப்போவே இருந்து நானும் வந்து இந்த திருப்பணியில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் ஆக ஆரம்பித்தேன் அப்போது அவள் வந்து அந்த காலையில் ஒரு அஞ்சு மணி இருக்கும் அவள் இந்த இதை கா இந்த கனவு கண்டு அவள் அப்படியே எனக்கு கனவில் மாடு வந்ததுன்னு ஏங்கி அழுதுகிட்டே அதை சொல்கிறாள் உடனே மாமாவுக்கு கால் பண்ணி விடிய கால அந்த அஞ்சு மணிக்கு மாமாவுக்கு கால் பண்ணி இப்படியெல்லாம் தாத்தா எனக்கு இப்படியெல்லாம் தெரியுது தாத்தான்னு அவள் அழுதுகிட்டே சொன்னோன்னே சாமி தாண்டா உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னப்போ எனக்கும் ஏதோ ஒன்று சொல்ல வர்றதா புரிஞ்சது அதிலிருந்து எங்களுடைய டான்ஸ் ஸ்கூலில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கம் அதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அங்கே அந்த இருந்து பணம் எல்லாம் கொடுக்குறாங்க அது மாதிரி நாங்கள் எங்களுக்கு எப்படியோ ஒரு வகையில் வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த பணத்தை எல்லாத்தையும் இந்த கோவிலுக்குன்னு கொடுக்க ஆரம்பித்தோம் யாரெல்லாம் எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி பார்த்து பணம் வந்து அது ஆக்சுவலி கோவிலில் போய் நாங்கள் பண்ணும்போது எந்த கோவிலையும் பணம் வாங்குறது வாங்குறதில்ல ஆனால் அங்கே உள்ள உபயதாரர் யாராவது ஒருத்தர் வந்து திடீர்னு கவரில் வச்சு பணம் கொடுப்பாங்க அப்படி கிடைச்ச பணத்தையும் கூட இந்த கோவிலுக்காக நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஒரு ரெண்டு வருஷமாக அது வந்து எனக்கு இன்னுமே இந்த கோவிலுக்குள்ள ஒரு இன்வால்மெண்ட் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு கும்பாபிஷேகம் வந்து தொண்டை மண்டல ஆதீனத்திலிருந்து ஆதீனம் வந்து நடத்தினார் மாமா அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு நடு அந்த கும்பாபிஷேகத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு கலசம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கலசச்சொம்பு அப்போல்லாம் நாங்கள் இந்த பிஸ்னஸ் குள்ள வரலை இந்த பிஸ்னஸ் குள்ளே வரல வருவோன்னுலாம் யோசிச்சு கூட பார்த்ததில்ல ஆனால் அப்போ இதெல்லாம் வாங்கி திருவாச்சி எல்லா சாமிக்கும் திருவாச்சி இது எல்லாமே செய்யக்கூடிய பாகியம் எனக்கு கிடைச்சது இந்த பிஸ்னஸை பற்றியே தெரியாது அப்போது ஆனால் அப்போ வந்து எனக்கு இப்படி ஒரு பாகியம் கிடைச்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறு செம்பு அன்னைக்கு வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பத்தலை அப்படின்னு சொல்லி திரும்பவும் வாங்கினாங்க அது மாதிரி திருவாச்சி செய்யும்போது இந்த சாமிக்கெல்லாம் திருவாச்சி செஞ்சிடலான்னு ஆர்வமாக செய்ய கொடுத்துட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் டொனேஷனுக்கே தேடுறோம் அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா என் தம்பி ஒரு திருவாச்சி கொடுத்தான் என் அச்சனை ஒரு திருவாச்சி கொடுத்தாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் தான் கலெக்ட் பண்ணி இங்கே வந்து அப்போ வச்சோம் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு கும்பாபிஷேகத்தோட அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருப்பணியும் மாமாவும் அவருமே போராடி செய்ய முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய கோவிலை ஒரு ரெண்டு பேர் நின்று அதில் வசூல் பண்ணி வர்றதெல்லான்றது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சர்க்கிளும் நம்மளுக்கு அவ்வளோதானே செய்ய முடியுன்ற மாதிரி இருந்தது அந்த டைமில் தான் இந்த கோ இந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அது மாதிரி ஒரு கவுன்சிலர் எத்திராஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐயா வர விட்டு இந்த கோவில் வந்து அடுத்தடுத்த வேலை வந்து வேகமாக மூவாகி இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு அவரும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்ன தான் நம்ம பக்தி எல்லாமே சொன்னால் கூட ஒரு சில பேரால மட்டும்தான் வந்து அந்த அதிகாரம் பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ண முடியும் அது மாதிரி இந்த குளம் வந்து அவ்வளோ பெரிய குளமாக இருந்த இடமா பட் காலப்போக்கில் மக்கள் ஆக்கிரமித்தது ஆக்கிரமிச்சது போக இந்த கரை கட்டி கொடுக்கறதுக்கு கூட இந்த எல்லாம் இப்படி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எழுதி எழுதி போட்டு ஜெயலலிதா அம்மா பீரியடில் இதுக்கான அந்த கரையை அமைச்சு கொடுத்தது ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்திராஜ் ஐயா வர விட்டு மலமள மலமளன்னு எல்லா வேலையும் நடந்தது ஸோ அப்படி நிறையா வந்து ஒரு ஒரு பெரிய அப்புறம்தான் இப்படி ஒரு கோவில் உருவாயிருக்கு ஆனால் அதெல்லாம் சிரமம் அப்படின்னு பார்க்காம இன்னைக்கு வந்து பிரதோஷ வேலையிலேயும் சிவ பூஜைக்கு வந்து மக்கள் நிற்கக்கூடிய அந்த கூட்டத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இத்தனை பேருக்கு எவ்வளோ பேருக்கு வந்து இங்கே வந்து மன நிம்மதியும் அவங்க கேட்குறதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லும்போது வந்து எங்கள் குடும்பத்துக்குமே அந்த புண்ணியம் கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து நான் உணர்கிறேன் ஏன்னா மாமா வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல அவர் அவர் உழைச்சது எல்லாம் அவரோட அந்த டூர் கூப்பிட்டு போனதெல்லாம் அவரோட உழைப்பு தான் ஆனால் அதை ஃபுல்லாக இந்த மாதிரி சிவ திருப்பணிகளுக்கு தான் கொடுத்தாரு அந்த புண்ணியம் தான் இன்னைக்கு நாங்கள் இப்படி ஒரு வியாபாரத்துக்குள்ளே வர்றதுக்கு கூட காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி இந்த கோவிலில் நிறைய அதிசயம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இந்த கோவில் நிறைய அதிசயங்களை உள்ளடக்கிய கோவில் அதுலேயும் இந்த நந்தி இன்னுமே அதிசயமான ஒரு நந்தி இவர்தான் வந்து சிவலிங்க திருமேணி மண்ணுக்குள்ளேருந்து கிடைக்கும்போது கிடைச்ச நந்தி ஆனால் இந்த நந்தியை வந்து அவங்க வந்து பின்னாடி வச்சு புதுசாக செய்கிற நந்தியை இங்கே வைக்கிறதா தான் பிளான் புதுசாக செஞ்ச நந்திக்காக தான் கட்டப்பட்டது இந்த மேடை இந்த ம மண்டபம் வந்து புதுசாக செஞ்ச நந்திக்காக கட்டப்பட்டது அளவெடுத்து செஞ்ச ஒரு மண்டபம் அந்த நந்தி உள்ளே போகலை இவர் வந்து அடம் பிடிச்சி எம்பெருமான் முன்னாடி நான் தான் உட்காருவேன் நீங்கள் புதுசாக யாரையும் கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டான்னு சொல்கிற மாதிரி இந்த நந்தியம்பெருமானே தான் திரும்ப கொண்டு வந்து இங்கே வைக்கிறதா ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நந்தி வெளியில் விற்கக்கூடிய நந்திக்கும் கிட்டத்தட்ட லாரி மண் கொட்டிட்டாங்க அந்த இடத்த வந்து மேடு பண்ணுறதுக்கு அப்படியும் கூட மேடாகலாம் அது அங்கேயே தான் அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தா சுவாமி அவர் பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக அந்த அமைப்பு அவருக்கான இடத்த எனக்கு இவ்வளோ உயரம் போதும்னு சொல்லி அங்கே உட்காந்ததும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்ன நடந்தது அப்படின்னா நியூ இயர் அன்றைக்கு ஒன்றாந்தேதி சுவாமி மேலே ஒரு பெரிய நாகம் தன்னுடைய சட்டையை கலட்டி போட்டிருந்தது சுவாமி மேலே அப்படியே அது ஒரு பா மாலை மாதிரி கலட்டி போட்டுட்டு போயிருந்தது அதை பார்த்து அதை எடுத்து வச்சு அதை ஃப்ரேம் பண்ணியும் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு தான் இன்னுமே மழமலன்னு இங்கே வந்து நிறைய வேலைகள் நடந்தது அப்படின்னே சொல்லலாம் அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த பைரவர் பைரவர் பார்த்திங்கன்னா அவருமே சுவாமி கிடைக்கும்போது கிடைச்சவர் அதனால தான் இங்கே வந்து பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு அஷ்டமிக்கு வந்து இங்கே வந்து வழிபடுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வழக்கமாகவே கொண்டுட்டுருக்காங்க ஏன்னா சுவாமியோட அதுவுமே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பைரவர் அப்படிங்கும்போது அவருடைய அந்த பவர் இருக்கும் இல்லையா அதனால் அவரை தேடி நிறைய பேர் இங்கே வந்து வழிபடுறாங்க இந்த கோவிலோட அமைப்பு இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்தோடனே விநாயக பெருமான் அவரை வழிபட்டுட்டு நம்ம அப்படியே வந்து என் பெருமானை தரிசிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சுற்றுப்பிரகாரத்தில் அவ்வளோ அழகாக முருகர் அதே மாதிரி பைரவர் ஏன்னா இங்கே பைரவர் வழிபாடு ரொம்பவே சிறப்புன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பைரவர் அது மாதிரி இங்கே வந்து சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது நவகிரகம் இருக்குது ஐயப்பன் இருக்காரு இந்த ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா ஈசான மூலையில் இருக்கிறதா இந்த ஊரோட அமைப்பில் இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா அவரோட பார்வை வந்து சனீஸ்வரன் மேலே இருக்குது தான் ஸோ அதனால தான் இந்த இடத்துல தனியாக சனீஸ்வரனுக்கு ஒரு தனி சன்னதி வந்து சனீஸ்வரனுக்கு இருக்குது இந்த சுவாமிக்கு அலங்காரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ராஸாக பண்ணுறாங்க அது வந்து சுவாமியோட போன வாட்டி வரும்போதும் அதை நோட் பண்ணேன் ஸோ இந்த வாட்டி தான் அவர்கிட்ட கேட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா சூரியன் சந்திரன் அது மாதிரி அந்த நெற்றிப்பட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்குது இது எதனால் அப்படின்னா அவர் வந்து சனியை பார்த்துட்ருக்காராம் ஸோ அதனால் இங்கே வந்து சனி தோஷத்துக்காக சனீஸ்வரன் அந்த ஏழரை சனி நடக்கிறவங்க வந்து தோஷத்துக்காகவும் இங்கே வந்து பரிகாரத்துக்காக வர்றாங்க அப்படிங்கிறாங்க ஐயப்பன் சன்னதி இப்போ கட்டினது தான் அப்படின்னா கூட வந்து அதை ரொம்ப அழகாக முறைப்படி பண்ணியிருக்காங்க கேரளா ஸ்டைல்லேயே இதை கட்டியிருக்காங்க அவருக்கும் தனியாக வந்து ஒரு கொடிமரம் இதெல்லாம் வச்சு அது மாதிரி பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் பூஜையுமே இங்கே வந்து அவ்வளோ விசேஷமாக நடக்குது ரொம்பவே வந்து ஒவ்வொரு பூஜையும் சிறப்பாக இங்கே பண்ணிகிட்ருக்காங்க இங்கே ஸ்தல விருட்சமாக பார்த்திங்கன்னா அத்தி மரம் இருக்குது ரொம்பவே அழகாக அதுக்கு கீழேயே ஒரு பிள்ளையாரும் இருக்கார் ஸ்தல விருட்சத்தில் அவ்வளோ அழகாக அத்தி ம காயெல்லாம் நிறைய காய்ச்சி ஒரு பசுமையாக பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது இங்கே ராகுகேது பயிற்சி எப்போவும் சரி அவருக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு வந்து பண்ணுறாங்க ஏன்னா இங்கே வந்து ராகுகேதுக்கு தனி சன்னதி இருக்குது ச சுவாமி சன்னதிக்கு வலது பக்கம் அரச மரத்துக்கு கீழே சப்த கன்னிகளும் இங்கே வச்சுருக்காங்க ஒரு கோவிலில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணுமோ அத்தனையுமே இந்த கோவிலில் அவ்வளோ அழகாக திரும்ப வந்து சுவாமி ஒரு ரெண்டாயிரம் வருஷம் மண்ணுக்குள்ளே இருந்து திரும்ப வெளியில் வந்து தன்னை புதுப்பிச்சுட்டு அவ்வளோ அழகாக உட்காந்துருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் நால்வர் பெருமக்களுக்கும் இங்கே அப்படியே சன்னதி கொடுத்துருக்காங்க சேக்கிலாரோடு சேர்த்து சேக்கிலார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் மாமாவோட பெரும் நம்பிக்கை திருமுறை தான் எல்லாத்துக்குமே வந்து மருந்தாக தேவாரம் திருவாசகத்திலருந்து தான் சொல்லுவார் இந்த பதிகம் பாடுங்க குழந்தை பிற இந்த பதிகம் பாடுங்க உங்களோட கஷ்டம் தீரும் அப்படின்னு பதிகத்திலருந்து தான் மாமா எல்லாமே சொல்லி கொடுப்பாரு ஸோ அந்த தான் எங்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசில் வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்த விஷயம் நம்மளுக்கு பெருமானே இருக்கார் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தேவாரம் இருக்குது தெருவாசகம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையுமே எங்களுக்குள்ள ஆழமாக விதைச்சது எங்களுடைய மாமனார்னு சொல்லலாம் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ விசேஷம்னு வாங்க இந்த மரம் வைக்க வச்சு அது தழுத்து வரும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க இது அதுக்கு கல்யாணம் நடத்தி அந்த விசேஷத்துக்குமே நான் நின்றுருக்கேன் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு இவ்வளோ பெரிய விருட்சமாக இது இருக்கிறத பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு இயற்கை சூழலோட ரொம்ப அமைதியாக மனசுக்கு வந்து ஒரு சாந்தத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்குது இந்த செண்பகவள்ளி உடனுரை காரணீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலை உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப நாள் நினைவாக இருந்தது ஸோ அது இன்றைக்கி என் பெருமான் திருவருளால் இன்னைக்கு வந்து நிறைவேறியிருக்கு நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க ஒரு மாலை பொழுதுல இங்கே வந்து இருந்துட்டு போனீங்கன்னாலே அது ஒரு மனசுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும் ஏன்னா பக்கத்துலேயே அவ்வளோ பெரிய தாமரை குளம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படியே அமைதியாக இங்கே உட்காந்துருக்கலாம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்